ஐபால்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கடந்த சில எபிசோட்ஸா கிரகங்களே கோவில்களாய் அப்படின்ற தலைப்பின் கீழே நிறைய அதிசயமான சம்பவங்களை பத்தியும் நிறைய அதிசயமான கோவில்களை பத்தியும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அப்படி ஒரு அதிசயமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நான் சொல்ல விரும்புறேன். அதாவது ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் என்கிட்ட வந்தாங்க. வந்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க கணவருக்கு ஒரு வினோதமான ஒரு பிரச்சனை இருக்கிறதா சொன்னாங்க. என்ன வினோதமான பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, இவர் கணவர் வந்து நல்ல வேலைக்கு போவார், நிறைய வேலை செய்வார், பணம் நிறைய சம்பாதிப்பார். சம்பாதிச்ச அன்னைக்கு திடீர்னு காணாமல் போயிடுவார். எங்கே போவார் அப்படின்றது அவருக்கே தெரியாது. இதுதான் அதில் வினோதம். என்னென்னா, இவர் கிளம்பி போயிட்ட பிறகு இந்த அம்மா ஊரெல்லாம் தேடுவாங்க. ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுருந்துருக்காங்க ஆரம்ப காலத்தில். அப்புறம் ஒரு நாலஞ்சு நாளோ இல்லை ஒரு வாரத்துலேயோ அவர் ரொம்ப அழுக்கு படிஞ்ச சட்டை பேண்ட்டோட அவர் வருவார். அவருக்கு குடிப்பழக்கம் உண்டா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஆக மொத்தம் இவர் பணம் வந்தவொடனே இவர் கிளம்பி போயிடுவார். அல்லது சில நேரத்தில் பணம் வர்றதுக்கு முன்னாடினாலே இவர் கிளம்பி போயிடுவார். ஏதோ கையில் உள்ள கொஞ்சம் காசை எடுத்துகிட்டு எங்கேயாவது போயிடுவார். போயிட்டு ஒரு வாரம் ரோட்லேயே படுத்து கிடப்பார், எங்கேயோ கிடக்கிறார். ஆனால் அவர் எங்கே போனார்ன்றது அவருக்குமே தெரியாது. ஒரு அஞ்சாறு நாள் கழித்து ஒரு சுயநினைவு வந்து அவர் கிளம்பி தன்னுடைய வீட்டுக்கே வந்துடுறார். இது போல் பல முறை நடந்துருச்சு. ஒரு 10-15 தடவைக்கு மேலே நடந்துருச்சு. ஆரம்பத்தில் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதே விட்டுட்டாங்க. இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அப்படின்றது இப்படி நடந்துகிட்டு இருந்தது. இவங்க இதோடையே வாழ பழகிட்டாங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் அவங்களுடைய பையன், ஒரு 20-22 வயசு இருக்கிற பையன், அந்த பையனும் திடீர்னு வந்து காணாமல் போயிடுறதும் ஒரு 4-5 நாள் கழித்து அவனும் அழுக்கடைஞ்ச அதே உடையோட வீடு தேடி வர்றதும் வந்துருச்சு. இவங்களுக்கு ஒன்றும் புரியலை. கணவர் போயிட்டு இப்போ தான் வீடு வந்து சேர்ந்துருப்பார், அடுத்து ஒரு வாரம் 10 நாளில் மகன் காணாமல் போயிடுவான். இவங்கள தேடுறதும் மன உளைச்சலுமே இவங்களுக்கு பெரிய கஷ்டமாகி போய், ஏதோ கணவருக்கு அப்படி ஏதோ ஒரு மனக்குழப்பம் போல இருக்குது, அதனால் அப்படி போகிறாரு, அவர் மனசில் ஏதோ பிரச்சனை இருக்குது போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க மகனுக்கும் அது போல் வந்துட்டோன்னா ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சைக்காட்ரிஸ்ட்டை போகிறாங்க. இது ஒரு வகையான மனவியாதி, ஆனால் தகப்பனுக்கு வந்தது பையனுக்கு வந்தது ஹெரிடிட்டியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இவங்க இந்த சம்பவத்தை சொல்லி என்கிட்ட சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அப்போ இந்த ஜாதகத்தை எல்லாம் ஒப்பிட்டு பார்த்தா, இந்த ஜாதகத்தில் ராகுகேதின் இருக்கை வந்து சரியில்லாமல் இருந்தது. அப்போது இந்த ராகுகேது பிரச்சனைகள் தீர்றதுக்கு ஒரு சரியான ஸ்தலம் உண்டு. கும்பகோணத்து பக்கத்தில் இருக்க திருப்பாம்புரம்ன்ற கோயில் தான் அந்த கோயில். இந்த கோயிலில் இந்த நாகதோஷம் சம்பந்தமாக அல்லது ராகுகேது பிரச்சனை உள்ள சம்பந்தமாக எந்த ஜாதகம் வந்தாலும் சரி அந்த கோயிலில் தான் அதுக்கு தீர்வு கிடைக்கும். இப்போ நிறைய பேர் நாகதோஷம் அதனால் திருமணம் தள்ளி போகுது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்குமே அந்த ஸ்தலம் ரொம்ப உகந்த ஸ்தலமாக இருக்கும். ஆனால் எதுவாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் எது சொல்லுதோ அந்த கோயிலுக்கு போகிறது தான் சிறப்பான பலனை தரும் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு பொதுவான கோயில்களுக்கும் அதே போல் அந்த ஜாதகத்தில் இந்த ராகுக்கேதுனால் அவங்க பாதிக்கப்பட்டாங்க அப்படின்றதும் ஒரு சூழ்நிலை இருந்தால் அந்த கோயில் வந்து முழுமையாக பலன் தரும். இப்போ இவங்களுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு இந்த கோயிலில் போயிட்டு அபிஷேகம் பண்ணுங்க. அபிஷேகம் பண்ணுறதும் வந்து மழை நீரை சேகரித்து அந்த மழை நீரை ஒரு 2 பாட்டிலாவது எடுத்துக்கொண்டு போய் அவங்கள்ட்ட அபிஷேகம் பண்ணுற தீர்த்தத்தில் அதை கலந்துக்க சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிட்டேன். அவங்க அதை எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. முதல்ல இந்த வெளியிருந்து கொண்டு வர நீரை நாங்கள் வாங்கிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்களாம். இருந்தால் கூட இவங்க கெஞ்சி கூத்தாடி அந்த நீரை எப்படியோ அந்த அபிஷேக நீரோடு சேர்த்துட்டாங்க. இவங்களுக்கு அந்த அபிஷேகம் பண்ணி முடித்தாங்க. இன்னே வரைக்கும், அதாவது 6 மாத காலம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு, இது வரைக்கும் அப்படி அவங்க கணவரும் எங்கேயும் கிளம்பி போகிறதில்ல, அவங்க மகனும் கிளம்பி போகிறதில்ல, ஒரே நொடியில் இது விட்டுருச்சு. இது எப்படி இது சாத்தியம்? அதாவது ஒரு மருத்துவரே வந்து இது வந்து ஹெரிடிட்டியாக வருது, இது வந்து இது போகிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் எப்படி இவங்களுக்கு அப்படி ஒரு சூழல் வருது அப்படின்னு பார்த்தா, இது ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு ஜாதகத்திலையும் புத்திஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது 5ஆம் வீட்டு அதிபதி. 5ஆம் வீட்டில் ராகுவோ கேதுவோ இருந்தது அப்படின்னா இவங்க புத்திஸ்தானம் அப்பப்போ பேதலிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி அந்த புத்திஸ்தானத்தை அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கிரகத்தை கோச்சாரத்தில் வரக்கூடிய சனி பார்வை செய்யும் பொழுது தான் அப்படி ஒரு சிக்கலை உண்டு பண்ணும்.
இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா ஜாதகம் எப்படி இருந்ததோ அதே மாதிரியான அமைப்பு அவங்க பையனுடைய ஜாதகமும் அமைஞ்சது தான் இதில் மிகப்பெரிய ஆச்சரியம். இதுக்குண்டான ஸ்தலமாக இந்த திருப்பாம்பரத்தை தேர்ந்தெடுத்து அனுப்புனதுக்கப்புறமா அவங்க அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இது போல் ஒரு சம்பவம் திருப்பாம்பரத்தை வச்சு நாங்கள் பண்ணதில்லை, இது போல் பல பல சம்பவங்களை நாங்கள் வந்து ரொம்ப எளிதாக நாங்கள் வந்து சரி பண்ணியிருக்கிறோம். எப்படின்னா ஒருத்தருக்கு தொடர்ச்சியாக பல வருடங்களாக தூக்கமே இல்லை, இரவில் தூங்குறதே கிடையாது, பகலில் தூங்குறாரான்னு பார்த்தா சும்மா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அரை மணி நேரம் அப்படி தான், இவ்வளோ தான் அவருடைய தூக்கம். அவருடைய உடம்பு இதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப ஒரு மாதிரி நோய்வாய்ப்படுற மாதிரி ஆயிட்டார். பிரச்சனையே தூக்கத்துக்கு தான். இப்போ இவருக்கு டாக்டரை போய் வழக்கம் போல் அணுகியிருக்கிறாங்க, அவங்க தூக்க மாத்திரை கொடுத்து தூங்குறதுக்கு எல்லா வேலையும் பார்த்தாங்க. முதல் 1-2 நாள் அப்படி தூக்கம் கொஞ்சம் கொஞ்சம் வந்ததா கூட அதுக்கப்புறம் அந்த மாத்திரை கூட இவங்க உடம்புக்கு பழகி போயிடுச்சு. அவங்களுக்கு மாத்திரை போட்டாலும் அப்புறம் தூக்கம் வர்றதே இல்லை. அவங்களுக்குமே இதே திருப்பாம்புரம். எதற்குன்னா அவங்களுடைய தூக்கத்தை குறிக்கக்கூடிய 12ஆம் பாவத்தோடு இந்த கிரகங்கள் தொடர்பு இருந்ததுனால திருப்பாம்பரம் கோயில் போயிட்டு இதே போல் அபிஷேகம் செய்ய சொல்லி அவங்கள அனுப்பின பிறகு அவங்க செஞ்சுட்டு வந்த பிறகு ஒரு 4-5 நாள்லேருந்து மெதுவாக மெதுவாக அவருக்கு நைட்டில் தூக்கம் வர ஆரம்பிச்சது. முதல்ல 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்க ஆரம்பித்தவர் இப்போ சமீப காலமாக நல்ல ராத்திரி படுத்தவர் காலையில் 5-6 மணி வரைக்கும் தூங்குற பழக்கத்துக்கு அவர் தன்னை தயார்படுத்திக்கிட்டார். இது எல்லாமே இந்த கோவில்கள் எப்படி செய்யுது, அப்படி ஒரு அதிசயமான ஒரு சக்தி இந்த கோயிலுக்கு உண்டா, எப்படி இவங்களுக்கு தூக்கம் வராதவங்களுக்கு தூக்கம் வர வைக்கிறது அதே கோயில், அதே போல் திடீர்னு பித்து பிடிச்ச மாதிரி இடத்த காலி பண்ணி வேறு ஊருக்கு தேசாந்தரமாக திரிகிறவங்களுக்கும் அதே கோயில், இப்படி பல பல பிரச்சனைகளாக இருந்தால் கூட எப்படி ஒரே கோயில் நிவர்த்தி பண்ணுது, எல்லாம் ஒன்று தாங்க. எல்லாத்துக்குமே அந்த ராகு கேதுன்ற கிரகத்தினால இவங்க எந்த பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருந்தாங்களோ அந்த பிரச்சனை மட்டும்தான் தீர்வுக்கு உண்டாகுன்றத நம்ம எல்லாரும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது போல நிறைய கோவில்கள் நம்மளை சுற்றி பல அதிசயங்கள் நமக்காக செய்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம தான் சரியான கோயிலை சரியான நேரத்தில் தேடி போய் நமக்கு தேவையான சுப பலன்களை நம்ம அடைஞ்சுக்கணும். இது போல சம்பவங்கள் நிறைய இருக்கு. இன்னொரு சுவையான ஒரு நிகழ்ச்சியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.